திருச்சியில் தனியாக நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பெண் பேராசிரியரை ஒருவர் கட்டையால் தாக்கி அவருடைய செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது, தப்பியோடைய திருடன் பிடிபட்டானா என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தனியாக நடைபயிற்சி மேற்கொண்ட பெண் பேராசிரியரை கட்டையால் தாக்கி தரத்தரவனை இழுத்து செல்லும் காட்சிகள்தான் இவை. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள வாவுசி சாலையை சேர்ந்த சீதாலட்சுமி என்பவர் திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிகிறார். இவர் கடந்த 12 தேதி மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள வெஸ்டரி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தின் அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு நடைபயிற்சி மேற்கொண்டார். அவர் தனியாக நடைபயிற்சி மேற்கொள்வதை கண்காணித்த மர்ம நபர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். தொடர்ந்து அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் பின்னாலிருந்து உருட்டுக்கட்டையால் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். மர்மநபர் தாக்கியதில் நிலைகுலைந்த பேராசிரியர் சீதாலட்சுமி மயங்கி விழுந்தார். இதையடுத்து அந்த மர்மநபர் மயங்கி கீழே விழுந்தவரை தரதரவென இழுத்து சென்று மறைவான இடத்தில் போட்டுள்ளார். தொடர்ந்து சீதாலட்சுமியின் இருசக்கர வாகனம் மற்றும் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினார். மயங்கிய நிலையில் இருந்த பேராசிரியர் சீதாலட்சுமியை கண்ட பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மயக்கம் தெளிந்ததையடுத்து இச்சம்பவம் குறித்து அவர் கான்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பேராசிரியர் சீதாலட்சுமியின் புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த மர்மநபர் திருக்காட்டிப்பள்ளி பழமானேரியை சேர்ந்த செந்தில்குமார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்ய போலீசார் சென்றபோது தனது இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளார். அப்போது அதிவேகமாக வாகனத்தில் சென்று தடுப்பு கட்டையில் மோதி கீழே விழுந்ததில் கால் உடைந்து படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த திருடன் செந்தில்குமாரை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தனியாக நடைபயிற்சி மேற்கொண்ட பேராசிரியரை தாக்கி இழுத்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. விடியா அரசின் ஆட்சியில் தொடர் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் திருச்சியில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண் பேராசிரியர் தாக்கப்பட்டு இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் திருடியுள்ளதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் இளவரசனுடன் பிரேம்குமார்.